வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஃபெயிலியர், சக்ஸஸ் இதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிகினிங்கில் கண்டினியூஸாக ஒரு 5 எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் விஓஓ ஒன்ஸ், குரூப் 4 ஒன்ஸ், குரூப் டிஏ ஒன்ஸ் பாஸ் பண்ணேன். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து 2 டைம் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண, மெயின்ஸ் வரைக்கும் போன, மெயின்ஸ்ல ஃபெயில் ஆன. செகண்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண, மெயின்ஸும் கிளியர் பண்ண, இன்டர்வியூ வரைக்கும் போன, பட் ஜாப் வாங்க முடியல. குரூப் 1 எக்ஸாம் ஒரே ஒரு டைம் அட்டன் பண்ணிருக்கேன், ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ண, மெயின்ஸ்ல போயிட்டு ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும், அதுவும் கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்க முடியாத பசங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 50% மட்டும் சிலபஸை படித்து எப்படி பாஸ் பண்றதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால இந்த எடிட்டிங் மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ வந்து நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தனியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் எடிட்டிங்லாம் சரியாக தெரியாதனால என்னால் அதை கரெக்டாக பண்ண முடியல. அடுத்தடுத்து வர வீடியோக்களில் இந்த தவறுகளெல்லாம் நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு தேவையானதை மட்டும் தனியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என்னை வந்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 90 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இது வந்து யூனிட் 8, அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த யூனிட்டில் வந்து இது கவர் ஆகுது. வீடியோ ப்ளே ஆகும்போது ஒவ்வொரு ஸ்லைடாக மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லைடையும் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒவ்வொரு ஸ்லைடையும் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஸ்லைடாக கொடுக்குறேன். ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிலேயருங்கிற வார்த்தைக்கு பதிலாக நான் வெள்ளக்காரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்முடைய ஒரு எளிமையான ஒரு புரிதலுக்காக வெள்ளக்காரங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெள்ளக்காரன் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி வியாபாரம் செய்கிறதுக்காக வந்தவன் எப்படி இவ்வளோ பெரிய நாட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான், எப்படி இவ்வளோ பெரிய நாட்டை அவன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளக்காரன் வந்தப்போ இந்தியாங்கிறது ஒரே நாடு கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி நாடாக பிரிஞ்சு கிடந்துச்சு. திருச்சி ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, திருவிதாங்கூர் ஒரு நாடு, திருவனந்தபுரம் ஒரு நாடு, மைசூர் ஒரு நாடு. ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் நாம் மாவட்டம் மாநிலங்கள்னு சொல்கிறது எல்லாமே வெள்ளக்காரன் வந்த அந்த காலகட்டத்தில் வந்து குட்டி குட்டி நாடாக இருந்தது. அந்த குட்டி குட்டி நாடுக்கு வந்து தனித்தனி அரசர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஏதாவது ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் வந்து அதிகபட்சமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு வந்து அதை வந்து தீர்த்து வைக்கும் அந்த பிரச்சனையை. அதே மாதிரி ஏதாவது ரெண்டு நாடுக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா ஐநா சபைக்கிட்ட போவாங்க, அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்த்து வைப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி பொதுவான அமைப்புலாம் எதுவும் இல்லாததுனால ஒரு 2 அரசர்களுக்கு இடையில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து போர் தான் தீர்வாக அமையும். ஸோ இப்படி அடிக்கடி வந்து இந்திய நாட்டில் இருந்த அந்த குட்டி குட்டி அரசர்களுக்கு இடையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே சண்டை போட்டு ஒருத்தவங்க நாட்டை இன்னொருத்தவங்க பிடிச்சிக்கணும், தாங்கள் ஆட்சி செய்கிற நிலப்பகுதியை வந்து பெருசாக்கணும், இது மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் வந்து அரசர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ இப்படி நம்ம ஆளுங்க நமக்குள்ளேயே சண்டை போட்டு கடந்தது வந்து வெள்ளக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடுது. இப்போ வெள்ளக்காரன் என்ன பண்ணுவானா, இப்போ நம்ம நாட்டில் இருக்க ஏதோ ஒரு 2 அரசருக்கு வந்து பிரச்சனை,
ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு வச்சுக்கிட்டோன்னா இவன் போயிட்டு அதில் ஏதாவது ஒரு அரசன்கிட்ட போயிட்டு டீல் பேசுவான். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய வீரர்கள் வந்து உங்களுக்காக வந்து சண்டை போடுவாங்க, அதே மாதிரி எங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, பீரங்கி இருக்குது, இப்படி நவீன ஆயுதங்கள்லாம் எங்ககிட்ட நிறையா இருக்குது, ஸோ நாங்கள் வந்து உங்களுக்காக சண்டை போட்டால் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி, பட் அப்படி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்படி போயிட்டு ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு அரசனை பிடிச்சி அவங்ககிட்ட டீல் பேசுவாங்க. அந்த அரசனும் சரி படைபலம் இருந்தால் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி, அது இல்லாமல் அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, பீரங்கி இருக்குது, நவீன ஆயுதங்கள்லாம் இருக்குது, ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ டீல் படி இவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் வந்து சண்டையில் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக, ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் சார்பாக சண்டை போட போகிறோம், நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஏதாவது ஒரு குட்டி ஊரை எங்ககிட்ட கொடுங்க, அது வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய வணிக மையங்களை ஸ்டார்ட் பண்ணி அங்கே நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறாங்க. ஸோ இப்படி இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு அரசங்கிட்டையும் டீல் பேசி பேசி ஒரு குட்டி குட்டி ஊராக ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் அந்த அரசன் மேலேயே ஏதாவது ஒரு பழியை போட்டு அவனோட டோட்டல் நாடையும் எழுதி வாங்கி இப்படி தான் வந்து வெள்ளக்காரன் டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக பிடிச்சான். ஸோ இதே மாதிரி கர்நாடக பகுதிகளில் அப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஆற்காடுன்னு ரெண்டு நாடு இருக்கும், இப்போ வந்து அது நாடு கிடையாது, அந்த காலகட்டத்தில் ஹைதராபாத் ஆற்காடுன்னு ரெண்டு நாடு இருக்குது. அந்த ரெண்டு நாட்டிலையும் அரச பதவிக்கு போட்டி நடக்குது, வாரிசுகளுக்குள்ளேயே போட்டி நடக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு வெள்ளக்காரன் வழக்கம் போல் டீல் பேசுகிறான். ஸோ இதை பற்றி நாம் விரிவாக அந்த யூனிட்டை படிக்கும்போது பார்ப்போம். இந்த கர்நாடக போர்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு டோட்டலாக ஓவராலாக வரும்ல, அந்த டாப்பிக்கை படிக்கும்போது பார்ப்போம். ஸோ கர்நாடக பகுதிகளில் அரச பதவிக்காக ஏற்பட்ட போட்டியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதில் ஒரு அரசன்கிட்ட போயிட்டு வெள்ளக்காரன் டீல் பேசுகிறான். ஸோ அப்படி அவன் டீல் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பகுதிகள் வந்து அவனுக்கு கிடைக்கிது, யாருக்கு, வெள்ளக்காரனுக்கு கிடைக்கிது. அந்த கர்நாடக பகுதியிலேருந்து அந்த ஆற்காடு நவாப், ஆற்காட்டுடைய அரசனாக இருந்த ஆற்காடு நவாபுங்கிறவன் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளை வெள்ளக்காரனுக்கு கொடுக்குறான். ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாபோட கட்டுப்பாட்டில் இருக்குது, டோட்டல் தமிழ்நாடும் இல்லை, தமிழ்நாட்டோட ஒரு சில பகுதிகள் வந்து ஆற்காடு நவாபோட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ அவன் வந்து சண்டை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக வெள்ளக்காரனுக்கு சில பகுதிகளை எழுதி கொடுக்குறான். அந்த பகுதியிலலாம் வரி வசூல் பண்ணுற உரிமையை வெள்ளக்காரனுக்கு கொடுக்குறான். அப்படி அவன் வரி வசூல் பண்ண வரும்போது தான் பாளையக்காரர்கள் கூட வெள்ளக்காரனுக்கு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இப்படி தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வெள்ளக்காரனை எதிர்த்து நின்னவன் பூலித்தேவனுங்கிற ஒரு பாளையக்கார அரசன். இந்த பூலித்தேவன் திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவலுங்கிற ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாளையக்கார அரசன். ஸோ இவன் தான் ஃபஸ்ட்டு வெள்ளக்காரனை எதிர்க்கிறான். ஸோ வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட முதல் தமிழன் பூலித்தேவன். ஸோ பூலித்தேவனுக்கு அப்புறம் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, இப்படி நிறைய பேரும் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த சண்டை, இவங்க வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போட்ட போர் வந்து பாளையக்காரர் போர், இல்லைனா பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கிளர்ச்சி, பாளையக்காரர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து போட்ட இந்த ஒரு கிளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 1806 இந்த வேலூர் புரட்சின்னு ஒன்று நடக்கும், அது வரைக்குமே கண்டினியூ ஆகுது. எல்லாம் சரிதான், பட் இந்த பாளையக்காரர்கள்ங்கிறது யார்? இப்போ வெள்ளக்காரனா நமக்கு தெரியும், இங்கிலாந்துலேருந்து வந்தான், இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்தான், அதுக்கப்புறம் அப்படியே இந்தியாவை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டான். ஸோ வெள்ளக்காரனா யாருன்னு எங்களுக்கு தெரியும், பாளையக்காரர்கள்னா யார்? ஸோ அந்த பாளையக்காரர்கள் வந்து மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த நாயக்க மன்னர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசர்கள். ஸோ நாம் படிச்சிருப்போம், திருமலை நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர், இப்படி நாயக்க மன்னர்களை பற்றி நாம் படிச்சிருப்போம். ஸோ படிக்காதவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் மதுரைங்கிறது ஒரு தனி நாடாக இருந்தது. ஸோ அந்த மதுரைங்கிற தனி நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசர்கள் தான் நாயக்கர்கள்.
அதில் தான் திருமலை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த நாயக்க மன்னர்கள் கிட்ட வேலை பார்த்தவங்க, அந்த நாயக்க மன்னர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த சிற்றரசர்கள் தான் இந்த பாளையக்காரர்கள். ஸோ அந்த நாயக்க மன்னர்கள் அவங்களுடைய இராணுவத்தில் இருந்த போர் வீரர்களில் யார் நல்லா சண்டை போடுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஊரை எழுதி வைக்கிறது, கொஞ்சம் பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நல்லா சண்டை போட்டிருக்கான், அப்போ அவனை என்கரேஜ் பண்ணணும்ல. அப்படி என்கரேஜ் பண்ணாதானே அவனை பார்த்து மற்றவனாக நல்லா சண்டை போடுவான். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சண்டையில் ஒருத்தவன் நல்லா சண்டை போட்டிருந்தான்னா அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவனுக்கு வந்து அன்பளிப்பு மாதிரி ஒரு சின்ன ஊரை கொடுக்கறது, கொஞ்சம் கையில் காசு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊரை கொடுத்து, இந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க, அங்கே வரி வசூல் பண்ணுறது உன்னோட வேலை தான், அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னோட வேலை தான் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு கௌரவம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஊரை கொடுத்து கூடவே கொஞ்சம் வீரர்களையும் கொடுப்பாங்க. அந்த வீரர்களை வந்து இவன் வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து சண்டை போகிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்போ சண்டை வருதோ, அதாவது நாயக்க மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் எப்போ சண்டை வருதோ, அப்போ வந்து இந்த பாளையக்காரர்கள் அவங்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட வீரர்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நாயக்க மன்னனுக்காக போய் சண்டை போடுவான். ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருந்த ஒரு டீலிங். ஸோ இப்படி தான் பாளையக்காரர்கள்ங்கிறவங்க உருவாகிறாங்க. ஸோ இதை ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருக்கான்னா, ஃபஸ்ட்டு பாளையம்னா என்னன்னு சொல்லியிருக்கான். ஸோ பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகமையையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாளையம்ங்கிறது நல்லா சண்டை போட்ட ஒரு வீரனுக்கு கொடுக்கப்படுற ஒரு பகுதி, ஒரு சிற்றரசு. ஸோ அந்த பகுதியில் வந்து அவன் இராணுவ வீரர்களை வச்சு ஒரு இராணுவ முகமையை ஏற்படுத்திக்கிறான். அடுத்த பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஒன்றுமே இல்லை. இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுனா நாயக்க மன்னர்கள். ஏன்னா நாயக்க மன்னர்கள் வந்து சுதந்திரமான அரசர்கள், அவங்க யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. இறையாண்மைங்கிற வார்த்தை எதை குறிக்கினா ஒரு சுதந்திரமான ஒரு அரசை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த அரசை சொல்கிறாங்கன்னா நாயக்க மன்னர்களை சொல்கிறாங்க. அந்த நாயக்க மன்னர்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த குறுநில அரசர்கள் தான் இந்த பாளையக்காரர்கள். இதை தான் அந்த லைனில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா, இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. இதுவும் ஆல்ரெடி சொன்னது தான், ஒருத்தவன் போர் வீரனாக இருக்கான், அவன் போரில் நல்லா சண்டை போடும்போது அவனை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு ஊரை அவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. சரி, இது எல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தது யார், ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தா, பிரதாபருத்திரனுங்கிற ஒரு அரசன். இவன் வந்து வாரங்காலுங்கிற நாட்டை ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து காக்காத்திய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன். அது என்ன சார் காக்காத்திய வம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுவோம்ல, சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம் அப்படின்ட்டு, அதே மாதிரியே காக்காத்திய வம்சம்ங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்த அரசன் தான் இந்த பிரதாபருத்திரன். இவன் தான் ஃபஸ்ட்டு பாளையக்காரர் முறையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த கொஷின் வந்து தேர்வில் கேட்கப்பட அதிக சான்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாளையக்காரர் முறையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பிரதாபருத்திரன். ஓகே, தமிழ்நாட்டில் இதை யார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாத நாயக்கருங்கிறவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529 மதுரை நாயக்கராக அரியணை ஏறுறாரு. 1529 மதுரை நாயக்கராக முடிசூட்டி கொண்ட விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை கொண்டு வராரு. இவருக்கு இந்த ஐடியாவை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா, இவர்கிட்ட அமைச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அரியநாதருங்கிறவர் தான் இந்த ஐடியாவை வந்து சொல்கிறாரு. அவர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, மக்களோட பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுது, நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியல, ஒவ்வொரு நாளும் 1000 கம்ப்ளைண்ட்ஸ் வருது, 1000 பேர் வந்து மனு கொடுக்குறாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் ஒரு ஆளால் வந்து இதை எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியாது,
இது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நமக்கு ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து நம்ம நாட்டு மேலே படை வேற எடுத்து வராங்க, மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நாம் வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு நமக்கு கீழே யாரையாவது போட்டு வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு மன்னர்கிட்ட இந்த அரியநாதர் வந்து சொல்கிறாரு. யார்? விஸ்வநாத நாயக்கர்கிட்ட அமைச்சராக இருந்த அரியநாதர் வந்து மன்னர்கிட்ட இப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. அவரும் கேட்டுட்டு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் வந்து நாம் எப்படி ஆளை சூஸ் பண்ணுறது, யாரை நம்பி கொடுக்கறது, எந்த தகுதியின் அடிப்படையில் நாம் வந்து இந்த ஆட்களை போடுறது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நாம் ஒரு ஆளுக்கு இந்த பதவியை கொடுத்தா மற்ற வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டானா, அப்போ எந்த தகுதியில் நாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்கு அரியநாதர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லம்மண்ணா, நம்ம இராணுவத்தில் இருக்காங்கள வீரர்கள், அந்த வீரர்களில் யார் நல்லா சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்துப்போம், அப்படி சண்டை போடுறவன்ட்டு இந்த பொறுப்பை நாம் கொடுப்போம், அவனுக்குன்னு ஒரு நிலப்பகுதியை கொடுத்துருவோம், அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அவனே பார்த்துக்கிட்டோம், அப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் வீரர்களையும் கொடுப்போம், அந்த வீரர்களை வச்சு அவனே மெயின்டைன் பண்ணிட்டோம், அந்த நாம் கொடுத்துருக்கோம்ல ஊர், அந்த ஊரில் வந்து அவன் வரி வசூல் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு இந்த வீரர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, மற்ற செலவெல்லாம் பார்க்கட்டும், எப்பயாவது சண்டை வரும்போது நமக்காக வந்து சண்டை போடட்டும் அப்படின்னு அரியநாதர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து விஸ்வநாத நாயக்கரும் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலேயும் பாளையக்காரர் முறையை கொண்டு வராங்க. ஸோ பாளையக்காரர்கள்ட்ட ஒரு சின்ன நிலப்பகுதியை கொடுக்குறாங்க, அந்த நிலப்பகுதியில் பாளையக்காரர்கள் தான் வரி வசூல் பண்ணணும், வரி வசூல் பண்ணி அதில் ஒரு பங்கை வந்து அரசன்கிட்ட கொடுக்கணும், அதாவது நாயக்க மன்னன்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி அவனோட கட்டுப்பாட்டில் இருக்க பகுதியில் இந்த குடும்ப பிரச்சனை வர்றது, சொத்து பிரச்சனை வர்றது, இந்த நிலப்பிரச்சனைலாம் வரும். இது என்னோட நிலம், உன்னோட நிலம், இப்படிலாம் பிரச்சனை வருது இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறது வந்து இந்த பாளையக்காரர்கள் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பார் அந்த ஊரில். அப்புறம் அங்கே ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வந்தாலும் சரி தான் இவங்க தான் போய் தீர்த்து வைக்கணும். ஏதோ ஒரு சண்டை வருது, ஜாதி சண்டை, இல்லை ஏதாவது திருவிழா நடக்கும்போது ஒரு சண்டை வருது. ஸோ இப்படி எந்த பிரச்சனை அந்த ஊரில் வந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாளையக்கார மன்னனுடையது. ஸோ இவங்களுடைய அந்த காவல் காக்கும் கடமை, அதுக்கு வந்து படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல்னு பேர். இது வந்து குவெஸ்டினாக கேட்கப்படலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை மொத்தமாக 72 பாளையமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 72 பாளையத்திலையும் ரொம்ப முக்கியமான 2 பாளையங்கள்னு பார்த்தா கிழக்கு பக்கம் உள்ளதும் மேற்கு பக்கம் உள்ளதும், அதாவது கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கிழக்கில் இருக்க பாளையங்கள்னு பார்த்தா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் சொல்லலாம். இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் தான் வந்து கட்டபொம்மன் வருவார். ஓகே, அதை வந்து நாம் அடுத்து பார்ப்போம். அதே மாதிரி மேற்கில் இருக்க பாளையங்கள்னு பார்த்தா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதுவும் கொஸ்டினாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அப்படின்ட்டு இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு பதிலாக நடுவக்குறிச்சி தூக்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இந்த நடுவக்குறிச்சி வந்து மேற்கில் இருக்க பாளையம், அதை வந்து கிழக்கில் உள்ள மற்ற பாளையங்களோட சேர்த்து கொடுக்கப்படலாம். சரி, ஓகே, நாம் வந்து இவங்களை பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள்னு சொல்கிறோம், வெள்ளக்காரன் இவங்களை எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலிகார், POLIGAR இங்கிலீஷில். ஸோ வெள்ளக்காரன் இவங்களை எப்படி கூப்பிட்றான்னா போலிகார் அப்படின்னு கூப்பிட்றான். இதுவும் தேர்வில் கேட்கப்பட அதிக வாய்ப்பு உள்ள ஒரு கேள்வி தான். ஸோ வெள்ளக்காரன் பாளையக்காரர்களை எப்படி கூப்பிட்றான்னா போலிகார் அப்படின்னு கூப்பிட்றான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். ஸோ வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வரான், எல்லா நாட்டையும் பிடிக்க ட்ரை பண்ணுறான், அதே மாதிரியே தமிழ்நாட்டையும் பிடிக்க ட்ரை பண்ணுறான். அப்படி தமிழ்நாட்டை அவன் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்கிறது புலித்தேவன். அவருக்கு அப்புறம் வந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களை, அதாவது வெள்ளக்காரனை எடுத்து சண்டை போடுறாங்க. இது வந்து 1806 வேலூர் புரட்சி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் யாருன்னு பார்த்தா நாயக்க மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சிற்றரசர்கள். இவங்க வந்து நாயக்க மன்னர்கள்கிட்ட போர் வீரர்களாக இருக்காங்க, நல்லா சண்டை போடுறதுனால இவங்களுக்கு ஒரு ஊரை கொடுத்து அந்த ஊரை கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ பாளையம்ங்கிறது என்னென்னா ஒரு சின்ன நிலப்பகுதி இல்லைன்னா ஒரு சிற்றரசு, ஒரு இராணுவ முகமை. பாளையக்காரருங்கிற தமிழ் சொல் ஒரு இறையாண்மை கொண்ட
பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும். அதாவது இதில் இறையாண்மை கொண்ட பேரரசுங்கிறது நாயக்க மன்னர்கள், கப்பம் கட்டும் குறுநில அரசுன்னு சொல்கிறது பாளையக்காரர்களை. அதுக்கப்புறம் இந்த மெத்தடை, அதாவது இந்த பாளையக்காரர் மெத்தடை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பிரதாபருத்திரனுங்கிற காக்காத்திய அரசன் வாரங்களாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். 1529 மதுரை நாயக்கராக பொறுப்பு ஏற்றுக்கிட்ட விஸ்வநாத நாயக்கர் தான் தமிழ்நாட்டில் இந்த ஃபஸ்ட் மெத்தடை ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. ஸோ இவருக்கு வந்து இந்த மெத்தடை கொண்டு வரலான்னு சொல்லி சஜஷன் கொடுத்தது யாருன்னா அரியநாதருங்கிற அவருடைய அமைச்சர். ஸோ அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகளை 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. அதையே வந்து மேற்கு பாளையம், கிழக்கு பாளையங்கள்னு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் மேற்கு பாளையங்களில் பார்த்திங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் இருக்குது, முக்கியமானது. அடுத்து கிழக்கு பாளையங்களில் பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் இருக்குது. இந்த பாளையக்காரர்கள் வந்து நாயக்க மன்னர்கள் சண்டைக்கு போகும்போது போயிட்டு படை உதவி செய்வாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற இராணுவ வீரர்கள் அழைச்சிட்டு போயிட்டு நாயக்க மன்னர்களுக்காக சண்டை போடுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா படிக்காவல், இல்லைனா அரசு காவல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதாவது வெள்ளக்காரன், இவங்களை எப்படி கூப்பிட்றானா, போலிக்கார் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே போயிட்டு அந்த 10th சோசியல் சயின்ஸ் புக்கு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர் எதிர்த்து எப்படி சண்டை போடுறாங்க, ஆங்கிலேயர்கள் அவங்கள எப்படி ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் ஆல் பர்சனலைஸ் நன்னுன்னு 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, இல்லை இவ்வளோ லென்த்தாக ஏன் சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.